காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் வளரும் நாடுகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான ஒப்பந்தம் எகிப்தில் நடைபெற்ற காலநிலை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திடீர் என ஏற்படும் பெரும் வெள்ளம், அதீத வெப்பம் போன்ற காலநிலை மாற்றங்கள் உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தவும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கவும் ஐக்கிய நாடுகள் அவையின் சார்பில் காலநிலை மாநாடு நடத்தப்படுகிறது. இதுவரை 26 மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் 27வது மாநாடு எகிப்தின் ஷாம் எல் ஷேக் நகரத்தில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. வெப்ப அலை, கடல் மட்டம் உயர்வு, இயற்கை பேரிடர்கள், காற்று மாசு, பசுமை இல்ல வாயுக்களை குறைத்தல், புவி வெப்பநிலை உயர்வு என்று காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. நிலக்கரி எரிவாயு மூலமாக செய்யப்படக்கூடிய மின்சார உற்பத்தியை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கை குறித்து இந்த மாநாட்டில் இறுதி முடிவு. இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய வளரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் நிதி உதவி அளிக்கக்கூடிய வகையில் நிதி தொகுப்பை உருவாக்குவது என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மூன்று நாட்களாக நடைபெற்ற விரிவான விவாதத்திற்கு பிறகு இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவும் பணக்கார நாடுகளின் கூட்டமைப்பான ஐரோப்பிய ஒன்றியமும் ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தத்திற்கு ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நீதி வழங்குவதற்கான முக்கியமான அடியை எகிப்து மாநாடு எடுத்து வைத்துள்ளது என்று அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு காலநிலை மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒப்பந்தமும் அதில் பங்கேற்கக்கூடிய நாடுகள் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமில்லை. குறிப்பாக பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா தனிச்சையாக வெளியேறியது. எனவே எகிப்து மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தமும் முழுமையாக நிறைவேற்றப்படுமா என்பது சூழலியலாளர்களின் கேள்வியாக உள்ளது.